வணக்கம். இந்த காணொளியில் ரெண்டு விடயம் தொடர்பாக உங்களோட நான் கதைக்க போகிறேன். ஒன்று, அண்மையில் நடந்த இலங்கை ஜனாதிபதி தேர்தல், அதில் வந்த முடிவுகள் என்ன கதையை சொல்லுதுன்னு சொல்லியும், அதே போல் லண்டனில் வந்து 50 இடியப்பும் சொதி சம்பல், அதனுடைய கதையுமே பெரிய கதையாக இருக்குது. அது பற்றி தான் இந்த காணொளியில் ரெண்டு டாபிக் வந்து நான் உங்களோட கதைக்க போகிறேன். இலங்கையினுடைய 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பிறகு அதனுடைய முடிவுகளை வச்சுக்கொண்டு காணொளிகள், அதாவது சமூக வலைத்தளங்களில் காணொளிகளை பார்க்கக்கூடிய இருக்குது. என்ன மாதிரின்னு சொன்னால், இலங்கையில் ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கு, இலங்கையில் பெரிய மாற்றம் நடந்திருக்குது, இலங்கை மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள், அதாவது வளமையான இந்த பழைய கட்சிகளுக்கு வாக்குகளை போட்டு தெரிவு செய்யாமல் புதிய கட்சியிலேருந்து ஒரு ஆளை தெரிவு செய்ய வேணும். ஸோ மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறார்கள். இலங்கையில் ஒரு பெரிய மாற்றம் இந்த முறை நடந்திருக்குன்னு சொல்லி எல்லா காணொலிகள்லேயும் பார்க்கக்கூடிய இருக்குது, அல்லது அடித்து விடுறாங்க. ஆனால் நான் பார்க்குறேன் எப்படின்னு சொன்னால், இலங்கையில் இந்த முறை தேர்தலையும் எந்த ஒரு மாற்றமும் நடக்கலை. பெரும்பான்மை இனத்த மக்கள் வந்து தங்களுடைய அரசியலை செஞ்சிருக்கணும், சிறுபான்மை இனத்தவர்கள் வந்து தங்களுடைய அரசியலை செஞ்சிருக்கணும். இதுவரை காலமுமே இலங்கையை பொறுத்த வகையில் இந்த தேர்தலில் பெரும்பான்மை இனத்தவரும் சிறுபான்மை இனத்தவரும் எதிரும் புதிருமாகத்தான் வாக்குகளை செலுத்துவினோம். இந்த முறையும் அதைத்தான் செய்திருக்கணும். பெரும்பான்மை இனத்தவர்கள் வந்து ஏக்கி போட்டால் சிறுபான்மை இனத்தவர்கள் வந்து வீக்கி போடுவினோம். இந்த முறையும் இதுதான் நடந்திருக்குது. இலங்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு என்ற நிலப்பாட்டுக்கு நாங்கள் பெறணும்னு சொன்னால், அது எந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படும் என்று சொன்னால், ஒரு தேர்தலில் இந்த பெரும்பான்மை இனத்தவர்கள் சிறுபான்மை இனத்தவர்கள் ரெண்டு பேருமே ஒரு கட்சிக்கு ஒரு நபருக்கு வாக்கு செலுத்தி அவரை ஜனாதிபதி ஆக்குற சந்தர்ப்பத்தில் தான் இலங்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு என்ற நிலைப்பாட்டுக்கே நாங்கள் பெற முடியும். இலங்கையில் இந்த முறை தேர்தலில் பெரும்பான்மை இனத்தவர்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்குது. பெரும்பான்மை இனத்து மக்களை பொறுத்த வகையில் அவர்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டுச்சு. எப்படி என்று சொன்னால், இந்த நாட்டை வந்து அபிவிருத்தி செய்ய வேணும், இந்த கொள்ளையர்கள் இந்த நாட்டை சூறையாடினவர்களிடமிருந்து நாட்டை மீட்க வேணும், அதுக்கான சரியான ஒரு ஆளை தெரிவு செய்யணும்னு சொல்லி அவர்கள் வந்து ஒரு ஆளை தெரிவு செஞ்சிருக்கிறார்கள். இங்கால தமிழ் மக்கள் வந்து ஒரு மாற்றம் ஏற்பட வேணும் என்று நினைக்கிறார்கள். தமிழ் மக்களுடைய மாற்றம் என்ன என்றால் சொன்னால், தமிழ் மக்கள் வந்து அவர்களுடைய தமிழ் தேசியத்தை தான் முன்வைக்கிறார்கள். தமிழ் என்பது ஒரு தேசிய இனம், அவர்களுக்கான மரபு வழி தாயகம் இருக்குது, அவர்களுக்கான சுய உரிமை இருக்குது, தங்களை தாங்களே ஆள வேணும் என்கின்ற ஒரு உரிமை தங்களுக்கு வேணும், தங்களுக்கான மொழி இருக்குது, தங்களுக்கான கலாச்சாரம் இருக்குது என்ற அடிப்படையில் தமிழ் தேசியம் என்று சொல்லி காட்சி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் வந்து தமிழ் தேசியத்துக்கான வாக்குகளை வழங்கியிருக்கணும். இப்போ அப்போ அவர்களும் அவர்களுடைய அரசியலை செஞ்சிருக்கணும். அப்போ இந்த முறையுமே எதிர்ப்பு விதமாக தான் இங்கே வாக்குகள் போடப்பட்டிருக்கு. இப்போ சொல்லப்போனால் ஒரு கதிரழுத்தல் போட்டி மாதிரி, இங்கால பெரும்பான்மையினம் இங்கால சிறுபான்மையினத்தவர்கள் மாதிரி ரெண்டு பேருமே எப்போவுமே கதறுகளை மாறி மாறி இழுத்துக்கொண்டே இருப்பினால், இந்த முறையுமே வந்து அப்படித்தான் இழுக்கப்பட்டிருக்கு. இலங்கையில் ஒரு மாற்றம் பெறணும்னு சொன்னால், ரெண்டு பேருமே நாங்கள் வேறு வேறு பக்கம் இழுக்க தேவையில்லை, ரெண்டு பேரும் ஒரே பக்கத்துக்கே வந்து இழுப்போம் என்று சொல்லி இழுக்கிறது தான் அந்த இலங்கையில் ஏற்படுகின்ற மாற்றம். இப்போ நடந்தது எந்த ஒரு மாற்றமும் இல்லை இலங்கையில். அனுராகுமார திசாநாயக்காவை பொறுத்த வகையில் அவர் வந்து தமிழ் மக்களுக்கு இதை செய்வேன் அதை செய்வேன் என்று அவர் சொல்லல, அல்லது தமிழ் மக்களுக்கு எதிராக தான் செயற்படுவேன் என்று கூட அவர் சொல்லலை. ஆனால் அவர் வந்து ஒரே ஒரே வார்த்தையில் சொல்லப்பட்டு சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னு சொன்னால், இது இலங்கை, இலங்கை என்பது ஒரு நாடு, இந்த நாட்டுக்குள்ள எல்லா இன மக்களும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் எல்லாருக்கும் சம உரிமையோடையும் வாழலாம் என்றதை அவர் சொல்லியிருக்கிறாரு. இதன் அடிப்படையில் என்ன புலப்படுதுன்னு சொன்னால், தமிழ் தேசியம் என்றதுக்கான கதையே அங்கே இருக்காது என்றதுதான் இதிலேருந்து விளங்குது. இங்கே தமிழர், சிங்களவர், இஸ்லாமியர்கள் என்று சொல்லி இல்லை, எல்லாருமே ஒரே மக்கள், எல்லாருக்கும் ஒரே உரிமையோட எல்லாரும் ஒன்றாக இலங்கையில் வாழலாம், வாழ வேணும் என்பதுதான் அனுரகுமார திசாநாயக்கனுடைய கருத்து. அப்போ எதிர்காலத்தில் இலங்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது என்று சொன்னால், இந்த கதறழுத்தல் மாதிரி எல்லாருமே ஒரு வேக்கத்துக்கு வந்து கதற இழுக்க வேண்டியிருக்கும். அந்த இடத்துல தமிழர் சிறுபான்மை இனத்தவர்கள் வந்து தங்களுடைய தமிழ் தேசியம் என்பதை கைவிட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். இது இலங்கையில் சரியான ஒரு மக்கள் ஒற்றுமையாக வாழ வேணும் என்பதை அனுராகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கிறாரு. அடுத்த தேர்தலில் இலங்கையில் இருக்கிற எல்லா மக்களும் அனுராகுமார திசாநாயக்காக மீண்டும் வந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்வீதமாக இருந்தால் இலங்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும், மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அந்த இடத்துல இலங்கை மக்களிடையே ஒரு மனமாற்றம் வந்திருக்கண்டே
பார்க்கலாம். இது நடக்க வேணும்னு சொன்னால் புதிய ஜனாதிபதிக்கு முன்னால் நிறைய சவால்கள் இருக்குது. அதை அவர் எப்படி கையாளுறாரு, அதில் அவர் எப்படி வின் பண்ணுறாரு என்றதை பொறுத்து. ஆனால் அனுராக் குமார திசாநாயக்கை பொறுத்த வகையில் அவர் வெரி சிம்பிளிசிட்டியான ஆளாக தெரியுது. அவரை பற்றி ஆராயும் போது அவருடைய வீடு, அவருடைய அம்மா அப்பா எல்லாருமே சாதாரணமான குடும்பம். இப்போ அவர்கள் கஷ்டப்பட்டு தான் அவர் படித்து வந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ கூட அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக ஆன பிறகு கூட அவர்களுடைய வீடுகள், குடும்பங்கள், அவர்களுடைய இதுகளை பார்க்கும் போதே சாதாரண மக்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கணும். அதனால் இலங்கை மக்களை அனுராக் குமார திசாநாயக்க மிகவும் புரிஞ்சு கொண்டு இந்த மக்களை ஒற்றுமையாக கொண்டு இந்த நாட்டை வழிநடத்தி அதை நல்லபடியாக டெவலப் பண்ணி நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார்ன்றதை நாங்கள் நம்புவோம். அடுத்த விஷயம் வந்து லண்டனில் 50 இடியப்பம் சொதி சம்பல். லண்டனை பொறுத்த வகையில் இந்த உணவு வந்து மிக ஃபேமஸானது. இதையே ஒரு டொபிக்காக எடுத்து கதைக்கணுமா, இது ஒரு கண்டனா என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். மிக சீப்பாகவும் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது கடந்த வெள்ளிக்கிழமை எனக்கு நடந்த ஒரு அனுபவம். 8 மணிக்கு இடியப்பம் வேணும், வீட்டில் சமைக்கிற சூழ்நிலை இல்லை, கட்டாயம் இடியப்பம் வேணும், அப்போ வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த வெஸ்ட் லண்டனில் இருக்கிற, மேற்கு லண்டனில் இருக்கிற கடைகளுக்கு போனேன். 2 கடைகளுக்கு போனேன் இல்லை, அதுக்கு பிறகு எல்லா கடைகளுக்குமே ஃபோன் பண்ணினேன். 8 மணிக்கு எல்லா கடைகள்லேயும் இந்த இடியப்பம் முடிஞ்சுது. அப்போ தான் எனக்கு விளங்குச்சு இந்த இடியப்பத்தினுடைய டிமாண்ட். இந்த இடியப்பம் வந்து 50 இடியப்பம் சொதி சம்பல் வந்து இந்த லண்டனில் இருக்கிற இளத்தமிழர்கள் மத்தியில் இவ்வளவு பிரபல்யமாக இருக்குது, அதே நேரத்தில் இவ்வளவு முக்கியமான ஒரு உணவாகவும் இருக்குது, நல்லா ஹெல்ப் பண்ணுதுன்றதை என்னால் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதனால தான் இந்த இதை பற்றி கதைக்கணும் என்று சொல்லி நான் நினச்சிருக்கிறேன். அதனால தான் இதை பற்றி கதைப்போம்னு சொல்லிட்டு இந்த டொபிக்கை உள்ளே கொண்டு வரேன். என்ன இந்த 50 இடியப்பம் சொதி சம்பல் வந்து இளத்தமிழர்களுடைய பசியை ஆற்றுது அல்லது அவர்களுடைய உணவை வந்து மிக இலகுவாக்குது என்று எடுத்தாலுமே, உண்மையிலேயே இந்த 50 இடியப்பம் சொதி சம்பலுக்கான விலை, நாங்கள் கொடுக்குற விலை வந்து உண்மையிலேயே நியாயமானதா அல்லது கூட கொடுக்குறோமா என்றத ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா சிங்கம் படத்தில் வந்து சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி என்ற மாதிரி இதை நான் அறிய விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் குறிப்பிட்ட காலத்துக்கு முதல்ல, ஆனைக்கும் கொரோனாக்கு முதல்ல இந்த 50 இடியப்பம் சொதி சம்பல் வந்து 5 பவுண்டுகள்லாம் விற்கப்பட்டது. இப்போ அதனுடைய விலை வந்து ஆக குறைஞ்சது 7 பவுண்டில் இருக்குது. 7 பவுண்டில் இருந்து 10 பவுண்ட் வரைக்கும் இருக்குது. இப்போ 7 பவுனுக்கும் 10 பவுனுக்கும் இடையிலேயே 3 பவுன் வித்தியாசம் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட 7 பவுன்லேருந்து பார்க்கும்போது ஒரு 40% வந்து கூடுதலாக இருக்குது. இந்த இடத்துல தான் முதல் வந்து 5 ரூபா விற்றது, எல்லா பெரும்பாலான கடைகள்லேயும் 5 ரூபா தான் விற்றது. ஆனால் இந்த விலை வந்து ஏன் இப்படி ஒவ்வொரு கடைகளுக்கும் இந்த அளவுக்கு ஜம்பனி விலைகள் இருக்குது என்றது உண்மையிலேயே கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு பின்னால் நிறைய செலவுகள் அவர்களுக்கு இருக்கலாம், பெருந்தொகையில் சீக்கக்குறைய செய்யலாம், அப்படி நிறைய அவர்களுக்கான செலவுகளும் இருக்குது. ஆனால் இந்த விலை வந்து சரியான வித்தியாசமாக இருக்குது. இப்போ ஒரு 1 பவுன் வித்தியாசத்தில் இருக்குமா இருந்தால் ஓகே, ஆனால் 7 பவுனுக்கும் 10 பவுனுக்கும் இடையில எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? கட்டாயம் எல்லா கடைகளும் ஒரே விலையில் விற்கணும்ன்றது அல்ல. அப்போ ஒரு அவரேஜாக ப்ரைஸை பார்த்தா ஒரு 8 பவுனுக்கு 50 இடியப்பம் சொதி சம்பல் நாங்கள் வாங்குறோம்னு சொன்னால் உண்மையிலேயே நாங்கள் கொடுக்குன்ற 8 பவுனுக்கு அது வேர்த்தாக இருக்குதான்றது தெரியல. ஏன்னு சொன்னால் 5 கிலோ அரிசி மாவினுடைய விலை வந்து 10 பவுன் அல்லது 11 பவுன் தான் வருது. ஒரு கிலோவில் இத்தனை இடியப்பம் விற்கலாம், 5 கிலோவில் இத்தனை இடியப்பம் விற்கலாம்ன்ட்டு எக்ஸாக்ட்லாம் எனக்கு தெரியாது. மேபி 10 கிலோவில் வந்து 200 இடியப்பங்கள் கூட அவிக்கலாம். அப்படி பார்க்கும்போது கூடுதலாக தான் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே அவர்களுடைய ப்ராஃபிட் இருக்கும், அவிக்கிற செலவுகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த காலநிலையை பார்த்து கொண்டிருக்கிற லண்டனில் இருக்கிற ஆக்கள் வந்து இந்த இடியப்பம் அவிக்கிறதுல அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆக்கள் இருப்பினும் இந்த ஒரு 50 இடியப்பம் வைக்கிறேன்டா மேலே எவ்வளோ காஸ்ட் பண்ணும், அல்லது ஒரு 10 கிலோ அரிசி மாவில் வந்து இத்தனை இடியப்பம் வைக்கலாம், இதுக்கு சரியான நியாயமான விலை எவ்வளவா இருக்கலாம் என்ற அடிப்படையில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. இதை தவிர இந்த 50 இடியப்பம் சொதி சம்பல் என்பது லண்டனில் மட்டுமில்லை, டொரண்டோ, இந்தியாவில் பிரான்ஸ் எடுத்தமுண்டா லாச்சப்பல், ஜெர்மனி, சுவிஸ், சூரிஜில் அப்படியான இடங்கள்லேயும் இருக்குது. அங்கே என்னென்ன மாதிரியான விலைகளில் விற்கப்படுது என்றதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.